நம்ம அக்கா பிஏ வரைக்கும் படிச்சிருக்காங்க. நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுருக்காங்க. மக்கள் மற்ற ஆட்சிகள் இல்லாமல் இந்த ஆட்சி முறை வந்துச்சுன்னா நம்மளோட ஜனநாயகம் வந்து நல்ல ஒரு நல்ல முறைக்கு கொண்டு போவாங்க. ஒரு வறுமைப்பட்டில் இருக்கிறத வந்து கொஞ்சம் மிச்சம் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு கல்வி, இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச ஆடு மாடு மேய்க்கிறது, அரசு உரிமை என்ன நம்ம மக்களுக்கு நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் போய் வேலை பண்ணுறது, நம்ம ஆடு மாடு மேய்க்கல அது அரசு உரிமை பார்த்துக்கிறாங்க, இலவசமான கல்வி கொடுக்குறாங்க, சுகாதாரம் கொடுக்குறாங்க, அதுதானே நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம நம்மளோட தலைமுறைகள் வளர்ந்த ஒரு தலைமுறைகளுக்கு நம்ம ஒரு மாற்றமாக கொஞ்சம் நம்ம மகேஸ்வரி அக்காவுக்கு விவசாய சின்னத்தில் கண்டிப்பாக உங்களோட வாக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் விவசாயி வந்து நம்மளோட நம்ம ஒரு விவசாயி அப்படின்னா நம்ம விவசாயத்தை காக்கணும் அப்படின்னா நம்மளோட கட்சிக்கு தானே நீங்கள் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணா. மாற்றம் கொண்டாடுறது தான் நம்ம இதாக மாற முடியும். கட்சியிலிருந்து பிஏ வரைக்கும் படிச்சிருக்காங்க. நம்ம மக்களுக்கு என்ன தேவை தேவை அப்படிங்கிறது அதுதான் நல்லாவே தெரியுங்க. படித்த ஆளு பணத்துக்காக ஏதோ ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. ஏழை அக்கா சொத்து மதிப்பு கம்மி, எல்லா விவரமும் இது வந்து இருக்குன்னா நம்மளோட கொள்கைகள் விவசாய சின்னம் வந்து நம்மளோட கொள்கைகளாமே இதில் இருக்கும். படித்து பார்த்து உங்களுக்கு மனசு பிடிச்சிருந்தா ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் பண்ணுங்கண்ணா. நம்ம விவசாய சின்னத்துக்கு வந்து வாக்களிங்க. நம்ம ஆடு மாடு மேய்க்கிறோம் அதை அரசு உடமை ஆக்குறாங்க. நம்மளோட மக்களுக்காக இந்த மாசுபட்டுருச்சு அதுக்கு அண்ணன் சீமான் வந்து இரவு பகலாக அங்கே வந்து நின்று போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு ஜனநாயகத்துக்காக ஒரு நாயத்துக்காக பாடுபடுற ஒரு கட்சி, பணத்துக்காகவும் மற்ற எதுக்காகவும் விலை போகாத ஒரே கட்சி பார்த்து இதெல்லாம் கொடுப்பாங்கண்ணா. மகேஸ்வரி அக்காவுக்கு வாக்களிங்க. டிஎம்கேவில் வந்து ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் அறிவிக்கணும் அப்படின்னா அவங்க பல கோடி டெபாசிட் பண்ணணும். நம்ம கட்சியில் அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் கட்சியில் வந்து நல்லா கொள்கைகளும் கோட்பாடுகளும் செயல்படுத்துகிறோங்களோ அவங்களுக்கு வந்து பொதுவாக நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன பண்ண முடியும், உங்களோட சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அண்ணன் சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பொதுவாக முன்ன மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றி விவசாயம் சார்ந்த ஓட்டு இருக்காங்க. பிஏ வரைக்கும் படிச்சிருக்காங்க. பெரம்பலூர் நகரம், பெரம்பலூர் நகரத்துல இருக்காங்க. வருவாங்க நான் அடுத்து பிரச்சாரத்துக்கு வருவாங்க, பார்த்து கொஞ்சம் மாத்து செய்யுங்க, ஆதரவு கொடுங்க. சரி சரி, ரொம்ப நன்றிங்க.